இந்த மாதிரி இசை விழாவில் இனிமேல் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், விஜயமுகில் சார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறதா இருந்தால் ஒரு சென்சார் போர்டு ஆஃபீஸில் கொண்டாந்து ஃபஸ்ட்டு உட்கார வச்சிடணும். இந்த கதைகள் அது நீங்கள் தான் பார்ப்பீங்க, நாங்கள் பார்க்க மாட்டேங்கிறோம். அப்புறம் பார்த்து இன்றைக்கி ஃபங்க்ஷனில் பார்த்தா பிஆர்ஓக்கள் டைமண்ட் பாபு சார், பெரும் துளசி பழனிவேல் சார், ஆமாம் விஜய் முரளி சார், அப்புறம் பேர் வந்து விட்டார் பயணம் ரங்கநாத் சார், ரியாஸ் சார், ஆமாம் ஏகப்பட்ட கூட்டம். அப்புறம் தான் ரகசியம் தெரிஞ்சு ஏன் இவ்வளோ பிஆர் கூட்டம் வந்திருக்குண்ணா. இந்த படத்து பிஆர் ராஜகுமாருக்கு ஓட்டு வங்கி இருக்கு, ஒரு 25 ஓட்டுகள் கையில் வச்சுருக்காரு. அதுக்கும் 20 இருக்காங்க இங்கே. இப்போலாம் கையில் கொஞ்சமாக ஓட்டு வங்கி இருந்தால் தான் எல்லோரும் வீடு தேடி வருவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் உடம்பு சொல்லாமல் இருக்கும், வரவே மாட்டாங்க. ஓட்டு வங்கி கையில் இருந்தால் தான் தேர்தலப்போ வரிசையாக வருவாங்க. அதனால் இப்போ நானும் இயக்குனர் சங்கத்தில் இருக்கேன், இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்கு. அவங்க பேர் புத்திசாலி இல்லையோ, நமக்கு புத்தி வந்திருக்கு. நம்மளை ஒரு 100 ஓட்டுக்கு சேர்த்து வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு வீடு தேடி வருவாங்க. இல்லை நம்ம இருக்கிறதே தெரியாமல் போயிடும். அப்புறம் இன்றைக்கி மேடையில் வைகோவுக்கு அப்புறம் தமிழில் புலந்து கட்டுறது யாருன்னா நம்ம சொர்க்கோ. அந்த மாதிரி தமிழ் பேச முடியாது நினைக்கிறேன். பட படப்படம் பேசுகிறாரு, அந்த தமிழுக்கு என்னுடைய வணக்கம். அவர் பேசும்போது இப்போ பிகினிங் ஆரம்பித்தார், நாட்டரசன் பாட்டரசன்ட்டு. ரெண்டுமே எனக்கு சம்மந்தப்பட்டது. என் ஊர் நாட்டரசன் கோட்டை, அந்த நாட்டரசன் கோட்டையில் தான் பாட்டரசன் கம்பன் வாழ்ந்த மண். அது அதனால் நாட்டரசன் பாட்டரசனுங்கும்போது எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் இங்கே மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் அவர்கள், அவரை என்னால் மறக்க முடியாது. என்னோடய முதல் படம் திருப்பாச்சிக்கு அவர் தான் ஃபைட் மாஸ்டர். அந்த படம் சண்டை காட்சிக்கு மிகவும் பேசப்பட்டது. இன்றைக்கும் திருப்பாச்சியில் அந்த சந்தன ஃபைட்டுங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து சளைக்காமல் நான் புது புதுசாக ஐடியா சொல்லுவோம், இருந்தாலும் மைண்டில் வாங்கிட்டு அதை பண்ணாமல் அவருக்கு என்ன வசதியில் பண்ணார். அந்த ஃபைட்டில் கஷ்டப்படுறது ரெண்டு பேர், ஒன்று மாஸ்டர், இன்னொன்று தளபதி விஜய். சும்மா ஃபைட் பண்ணிடலாம், ஆனால் சந்தனம் பூசணும். சந்தனம் தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக குளிர்ச்சி. வந்த உடனே மேக்கப் போகிற மாதிரி அவர் மூஞ்சில் சந்தனத்தை பூசிடுவோம். சந்தனத்தை பூசினதுக்கப்புறம் அதில் வெடிப்பு வரணும், அதுக்கு அவர் வெயிட் பண்ணணும். அந்த வெடிப்பு வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் ஷாட்டுக்கு கூப்பிட்றது. மாஸ்டர் வந்து எல்லாம் கம்போஸ் பண்ணி அவர் சந்தனம் அந்த வெடிப்பு வர வெயிட் பண்ணி அப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்படும். மூணாம் நாள்லாம் பயங்கர கோல்ட் ஆகிப்போச்சு விஜய்க்கு. எனக்கு என்னடா பண்ணிட்டோம்னு கொஞ்சம் ஃபீல் ஆகிப்போச்சு. அந்த கோல்ட் ஆச்சு, இருந்தாலும் அந்த கோல்டையும் பொறுத்துக்கிட்டு அந்த ஃபைட்டு வந்து 6 நாள் எடுத்தோம். ஏன்னா பில்டப்பே எப்படி இருக்கும் பிகினிங். அந்தளவுக்கு திருப்பாச்சிக்கு வெற்றிக்கு துணையாக இருந்த ராக்கிராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. இந்த மேடையில் அப்புறம் உண்மையான தமிழ் போற்றோட தமிழ் மக்களை உண்மையாக நேசித்து தமிழ் மக்களுக்காக உண்மையான பாசத்தோடு கட்சி ஆரம்பித்திருக்கும் என் நண்பன் கௌதமுக்கு என் வாழ்த்துக்கள். எல்லோரும் கேட்டு சேர்ப்பாங்க, ஒரு உரிமையில் என்னை கேட்காமலே கட்சியில் முதலாளர் சேர்த்துட்டார்,
ஏன்னா அவர் கட்சி பேரே தமிழ் பேரரசு கட்சி. ஆமாம், அவர் கட்சியில் முதல் உறுப்பினர் நான் தான். ஆமாம், மறந்துடக்கூடாது, பின்னாடி ஜெயிச்சதுக்கப்புறம் கழட்டி விடக்கூடாது. இல்லை, நீ கழட்டி நல்ல அரசியல் கட்சி தலைவர், இவர் கழட்டி விட மாட்டார். என்ன, காந்திக்கும் மகாத்மா காந்திக்கும் நம்ம கௌதமனுக்கும் ஒரு ஒற்றுமை. அவர் யாத்திரையை கண்டியில் தொடங்கினார், இவர் கிண்டியில் தொடங்கினார். அதனால் அதே அளவுக்கு பேரும் புகழும் பெற்றுருவீங்க. அப்புறம் கே ராஜன் சார் அவர்கள், அவர் திரையுலக போராளி, சங்கத்தில் எந்த ஆதாயமும் இல்லாமல் முழுக்க முழுக்க சங்கத்துக்காக ஒரு போராளி. நிறைய போராட்டங்கள், தரையில் இறங்கி போராடுற ஒருத்தர். அவருடைய பல போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவர் போராடின போராட்டத்துக்கெலாம் ஒரு வெற்றி கிடச்சிருச்சு. அது என்னடனா, அவர் பையன் இயக்குனர் எல்கேஜி படம் மிகப்பெரிய வெற்றி. இது அப்பா செய்த நன்மைக்கு பையனுக்கு பலன் கிடச்சிருக்கு, அவருக்கும் என் வாழ்த்துக்கள். இப்போ ராஜன் சார் சொல்லும்போது சொன்னார் இயக்குனர் ராமநாதன் சாரை பற்றி, நான் அவருடைய சிஷியன், அவர்கிட்ட தான் தொழில் கற்றுக்கிட்டேன். பிளான் பண்ணி படம் பண்ணுறதில் அவர் மிஞ்சி ஆளே இல்லை. முழுக்க முழுக்க குடிச்சு நினைப்பார் அவர். அவர் அவர் தயாரிப்புள்ள சில படங்கள் வந்தால் கூட வேறொரு தயாரிப்பாளர் படத்தை இயக்கும்போது அவரெலாம் ஒரு 10 ரூபாவோட வேஸ்டாக போக கூட நடப்பார். அந்தளவுக்கு பிளான் பண்ணி ஷூட்டிங் போவார். இன்னொன்று, அவர்கிட்ட இன்றைக்கும் அவர் பார்த்து வேக்கிற விஷயம் என்னென்னா, பெரிய ஹீரோக்களை நம்பாமல் படம் எடுத்துருவார். ஹீரோக்கள் நம்ப, பெரிய ஹீரோக்களை நம்ப மாட்டார். யானை, நாய், குரங்கு, பூனை இதை வச்சு ஷூட்டிங் போயிடுவார். நான் துர்கா ஏதோ படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த லிஸ்ட்டு போடுவோம், நாளைக்கு ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு போடுவோம். அதில் ஃபஸ்ட்டு 7 மணிக்கு யார் வரணும், 8 மணிக்கு யார் வரணும், 9 மணிக்கு யார் வரணும், அந்த ஆர்டர் போட்டி போடும்போது அந்த நடிகர் லிஸ்ட்டில் முதல்ல நம்பர் 1 குரங்கு அப்படின்னு இருக்கும், நம்பர் 2 நாய், 3வது பாம்பு, 4வது யானை, 5 போட்டு அங்கே தான் ஹீரோ வருவார், 6 ஹீரோயின், 7 ஹீரோயினுக்கு அம்மா, அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். இது ரெகுலராக லிஸ்ட்டு போட்டு நாங்கள் மேனேஜர் கொடுப்போம். அப்போ குரங்கு வந்து 7 மணிக்கு வரணும், லிஸ்ட்டு போட்டு அதை மேனேஜர் கொடுத்துருவோம், அவர் அது மாதிரி பாச இறக்கிடுவார். ஒரு நாள் இந்த லிஸ்ட்டு வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோவுக்கு கிடச்சிருச்சு. அவர் படித்து பார்க்குறாரு, என்னடா குரங்கு, அப்புறம் நாய், அப்புறம் பாம்பு, யானை, அதுக்கப்புறம் அம்மா பேர் போட்டிருக்காங்கன்னு டென்ஷன் ஆகிட்டார். அவர் யாருப்போ அந்த லிஸ்ட்டை போட்டது அப்படின்னா, பேரரசு அப்படின்னா, அது அடைச்சிடுது. எனக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டா போயிட்டு ஆர்வமாக போயிட்டேன், ஹீரோ கூப்பிட்றாரே பரவாயில்லன்ட்டு. என்ன சார், என்ன சார்னே, நான் அந்த சீனில் டவுட் கேட்குறதுல டைலாக்ல டவுட் கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டேன். அப்போ தான் கட்டினார் லிஸ்ட்டை, கட்டினார் ஆர்டி லிஸ்ட்டு. இது என்ன அப்படின்னாரு, ஆஹா மாட்டிட்டோம், இல்லை சார் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு. அது என்ன யானை பூனை இதுக்கப்புறம் கடைசி ஏம்பரை போட்டிருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், 7 மணிக்கு வர்றது ஃபஸ்ட்டு வர வேண்டியது குரங்கு, அதை ஃபஸ்ட்டு போட்டோம். 8 மணிக்கு வர வேண்டியது நாய், அதுக்கப்புறம் நாயை போட்டோம், அதுக்கப்புறம் யானை அப்படின்னு. சார், நீங்கள் காலையில் 7 மணிக்கு வரதா சொல்லுங்கள், உங்கள் பேரை ஃபஸ்ட்டு பொறுமிட்டேன். ஏன்னா அவர் 10 மணிக்கு வரண்டாலும் இல்லை 5வது இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் 7 மணிக்கு வரதா சொல்லுங்கள் சார், நாலுலேருந்து உங்கள் பேரே ஃபஸ்ட்டு போட்டுருவேன் அப்படின்னு. இல்லை இல்லை, என் பேர் லாஸ்ட்டே போட்டுனார். அந்த மாதிரி ஹீரோக்குள்ளெல்லாம் நம்பாமல் முழுக்க முழுக்க
ஒரு குரங்கோ யானையோ இதை வச்சு படம் எடுத்து ஜெயித்தவர். ஏறத்தாழ 150 படம் பண்ணியிருக்கார். தமிழகத்தில் அவர் தான் அதிக படம் பண்ண இயக்குனர். அவருக்கு சரியான ஒரு பாராட்டோ ஒரு பாராட்டுக்குள்ளாவோ இந்த திரையுலகம் நடத்தலை. ஏன்னா அவர் பிடிச்ச நேச்சாரில் சினிமா நல்லா இருக்குன்னு நினச்சார்ல, அதனால் இங்கே சினிமா நேசிக்கிறவங்கள தள்ளி தான் வைப்பாங்க. 126 படம் அவர் இயக்கியது. அந்த மாதிரி அது இப்போ ராஜன் சார் வந்து இன்னொன்று ஃபில் பண்ணார், பெரிய ஒரு படங்கள்லாம் சம்பளங்கள்லாம் சொல்லிட்டார். நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பிடிச்சி கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அவங்களும் வாங்க ரெடியாக இருக்காங்க. இது பல காலமாக இதை தடுக்க நினச்சி முடியாமல் போச்சு. நம்ம அங்கே கவனம் அங்கே சொல்லக்கூடாது. முழுக்க முழுக்க சங்கம் வந்து சிறிய தயாரிப்பாளர் எப்படி காப்பாற்றுவது, சிறிய படங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுவது, இதில் கவனம் செலுத்தணும். தவிர அவர் அவ்வளோ வாங்குறாரு இவர் இவ்வளோ வாங்குறாருன்னு போச்சுன்னா நம்மளுக்கு கவனம் அங்கே தான் போகும். நம்ம இருக்க வீட்டை காப்பாற்றணும், பங்களாவில் குறை சொல்லிக்கிறக்கூடாது. நம்ம குடிசையில் சாப்பாடு வழி இருக்கா, சாப்பாடு வழியை பார்க்கணும். நல்ல காலங்காலமாக அந்த மாதிரி பெரியார்களை புரிய வச்சு நம்ம காலங்களில் போய்கிட்டு இருக்கு. அது வேணாம். சிறிய படங்கள் இப்போ எல்லோருக்கும் தெரியும், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்போ விநியோகஸ்தர்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ ஒரு விநியோகஸ்தருக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. என்னென்னா படம் ரிலீஸ் பண்ணும்போது வடபழனியில் ஏதாவது ஒரு தேட்டரில் இப்போ கமலா தேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உதயநேரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏவியும் ராஜேஸ்வரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, காசில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, பங்கஜம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மவுண்ட் ரோட்டில் சத்தியத்தில் ரிலீஸ் பண்ணால் தேவில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அண்ணாவில் சாந்தி ரிலீஸ் பண்ணக்கூடாது. அது அந்த பக்கம் ஆல்பர்ட்டில் ரிலீஸ் பண்ணால் அபிராமில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் அவங்க கட்டுப்பாடு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அதுதான் இன்றைக்கி சின்ன படங்கள் அழகிறது. காரணம் என்னென்னா கமலாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஏவிஎம் ராஜேஸ்வரி, அந்த பக்கம் உதயத்தில் எல்லா தெருக்குலையும், அந்த பக்கம் கமலா காசி கமலாவில் எல்லா தெருவும் போட்டுறாங்க. இப்போ என்னடனா ஆப்போசிட் இது வேறு வந்துச்சு, விஜயாமால். அதில் 8 ஸ்க்ரீனோ 10 ஸ்க்ரீனோ இருக்குது, எல்லா ஸ்க்ரீன்லேயும் போட்டுறாங்க. தெருவுக்கு தெரு எல்லா தேட்டர்லேயும் பெரிய படங்களை போட்டால் சின்ன படங்கள் எங்கே போடுவீங்க? இதுக்கு முடிவெடுத்தால் போதும். தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு கட்டுப்பாடு போடணும், 60% தேட்டரில் பெரிய படம் போட்டுக்கோ, இல்லை 70% வச்சுங்க, 70% வச்சுங்க, ஒரு 30% வேறு சில படங்களுக்கு நீங்கள் தேட்டர் கொடுக்கணும். இப்போ மாலு 10 ஸ்க்ரீன் இருந்தால் 7 ஸ்க்ரீனில் பெரிய படம் போடட்டும், ஒரு 3 ஸ்க்ரீன் சின்ன படங்கள் ஒதுக்குங்க, தானாக சின்ன படம் வாழும். அது இல்லை, தெருவுக்கு தான் எல்லா தேர்ட்லையும் போட்டு நீங்களே மொத்தம் வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? சின்ன படங்கள் என்ன பண்ணுறது? இப்போது இதை கொண்டு வந்தால் போதும் சார், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மூலம் முழுக்க எல்லா தேட்டர்லையுமே நீங்கள் போட்டுக்கிறங்கிறது சுயநலம். அது வந்து பெரிய நடிகர்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும், பெரிய பெரிய புடிசர்களும் ஒத்துழைக்கணும், திரையரங்க உரிமையாளரும் ஒத்துழைக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒத்துழைக்கணும். இது எல்லாம் எல்லாருக்கும் ஒற்றுமை வந்தால் தான் இது நடக்கும். இங்கே போட்டி போட்டு நடக்காது இப்போ. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் தியேட்டர் கட்டுப்பாடு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சின்ன படங்களும் ஒரு இந்த மாதிரி ஆபத்தம் நிலந்து தப்பிக்க முடியும். அப்போலாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கெலாம் 6-7 கூட வரும். எனக்கு ஞாபகம் இருக்குது, தூரன் நூச்சு ஒரு பக்கம், டி ராஜேந்திரோட தங்கை குறிக்கிறது ஒரு பக்கம், வெள்ளை ராஜா ஒரு பக்கம், ஒரு 8 படம், சிவாஜி படம், ரஜினி படம், தங்கம் மகன் இன்றைக்கி இன்னொரு படம், கமல் படம், ரஜினி கமல் படம், சிவாஜி கணேசன் படம், டிஆர் படம், கே பாக்கராஜ் படம், எல்லாம் ஒன்றா வந்த காலகட்டம். அதாங்க பொற்காலம், அந்த காலம் தான் பொற்காலம். இது வந்து வாழ்ந்தவன் வாழ்ந்தவனை வாழ வைக்கும் ஒரு ஒரு மோசமான காலமாக தான் இருக்குது. அதனால் தியேட்டர் கட்டுப்பாடு தான் முக்கியம். அப்புறம் படம் ஒற்றாடல், ஒற்றாடல் ஒரு தமிழ் வார்த்தை,
அதுக்கப்புறம் வந்து இது இப்போ நல்ல தமிழ் வார்த்தைக்கெலாம் நம்ம டிக்ஷனரி வைக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு. நம்ம கேட்டு தெரிய வேண்டியிருக்கு ஒட்டாளன்னா என்ன, ஒற்றான் அப்படின்ட்டு. இப்போ கௌதம் சார்லாம் இருக்கார், நம்ம தமிழர்லாம் இங்கே நிறைய நிறைஞ்சிருக்கோம். தமிழ் சிங்கம் இங்கே இப்போ கரைச்சிட்டு போயிருக்காப்புல, ஜவுக்கார் தங்கம் தமிழ் சிங்கம். நம்ம ரெகுலராக பேசுகிறோம்ல, நிறைய இங்கிலீஷ் வார்த்தை கலந்துருச்சு. இப்போ நான் பேசும்போது ரெகுலருங்கிற மாதிரி இருக்கேன், தினந்தோறும் பேசுகிற தமிழ் வார்த்தையில் நிறைய இங்கே ஆங்கிலம் கலந்துருக்கு. நம்ம பேசுகிற ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை ஒரு நாள் டெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லோரும். ஒரு ஆங்கில வார்த்தத்துக்கு தமிழ் வார்த்தை என்னென்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய ஆங்கில வார்த்தத்துக்கு ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தெரியல உங்களுக்கு. ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் தமிழ் வந்து எந்த அளவுக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அழிவை காப்பாற்றணும். அதுக்கு காரணம் இன்றைக்கி ஸ்கூலில் நிறைய தனியார் ஸ்கூலில் தமிழ் பாடங்கள் இல்லை, சிறப்பு பாடமும் இல்லை. அங்கே இங்கிலீஷ் ஹிந்தி, இங்கிலீஷ் ஹிந்தி. தமிழில் விருப்ப பாடமாக எடுத்தால் அந்த குழந்தைகளை ஒரு ஒரு தீண்டத்தகாத குழந்தை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்ட காலம் வந்துருச்சு. இப்போது இது தமிழ் மீடியம், இது அந்த தமிழ் கிளாஸ் எடுத்தனால அது ஒதுக்கி வைக்கிறாங்க ஸ்கூலில். இதை தான் அரசாங்கம் தலையிடணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் கட்டாயமாக, கட்டாய பாடமாக தமிழ்நாட்டில் தமிழ் பாடம் இருக்கணும். இது சொல்கிறேன்ல, இதுதான் கேவலமான விஷயம், வேதனையான விஷயம். தமிழ்நாட்டில் தமிழ் ஸ்கூலில் தமிழ் பாடம் இருக்கணுங்கிறது நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம் பாருங்கள். அந்த அளவுக்கு தமிழோட சீரழிஞ்சு போச்சு. தேர்ட் லாங்குவேஜ். நான் வந்து மவுண்ட் ரோட்டில் பெரிய ஸ்கூல் ஒன்று, அந்த ஸ்கூலுக்கு ஒரு விட நான் உள்ளே போயிருந்தேன். பார்த்தா எல்லா கிளாஸும் உள்ள நடந்துக்கிருக்கு, ஒரு ரெண்டு கிளாஸும் கிளாஸும் மரத்தடியில் நடக்குது. மரத்தடியில் என்னடா மரத்தடியில் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு உள்ள கிளாஸ் ரூம் இல்லையோ அப்படின்னு கேட்குறேன். இது என்ன என்ன மரத்தில் படிச்சுருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் தமிழ் கிளாஸ் நாங்கள் ஹிந்தி படிக்கிறவன் உள்ள ஏசியில் படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறவன் உள்ளே படிக்கிறான், தமிழ் படிக்கிறான் மரத்தில் படிக்கிறான். எங்கே? தமிழ்நாட்டில். அப்போ தமிழ் தமிழர்கள் எந்த அளவுக்கு இழிச்ச வேணா இருக்கான் பாருங்கள். இப்போ ஜாக்கர் தங்க சார் சொல்லும்போது, தமிழன் வீரமிக்கவன், தமிழன் வீரமிக்கவன், தமிழர்கள் வீரமிகுந்தவர்கள், ஏன் அப்படி சோரம் போனார்ன்னு கேட்டார். ஒன்றே ஒன்று தான், தமிழனுக்கு எந்த அளவுக்கு வீரம் இருந்துச்சோ அந்தளவுக்கு மனசில் ஈரம் இருந்துச்சு. அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு வீரம் காரணம், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி தோற்று போய் கிடக்கிறதுக்கு, ஏமாந்து போய் கிடக்கிறதுக்கு நம்ம மனசில் ஈரம் காரணம். ஏன்னா அந்த ஈரம் இருக்கிறனால தான் நம்ம எல்லோரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று, வீரம் போனாலும் போகுமே தவிர தமிழனுக்கு ஈரம் போகாது. அதனால் வருவார்கள், ஆளை நினைப்பார்கள், நம்மளை அடிமையாக்க நினைப்பார்கள். நம்மளுக்கு ஈரம் இருக்கும் அளவுக்கு விழிப்புணர்வு தான் வேண்டும். ஈரத்தை விட இன்றைக்கு நம்மளுக்கு தமிழனுக்கு விழிப்புணர்வு வேண்டும். யாரிடம் நாட்டை ஒப்படைப்பது? இந்த டைலாக் வந்துச்சு படத்தில், பணம் பணம்னா எப்படி வரும்? திருடணும், ஏமாற்றணும் அப்படின்ட்டு இன்னொன்று விட்டுறாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்கணும். இன்றைக்கி பணம்னா அப்படி தான் வருது, ஏமாற்றணும், திருடணும், இல்லை ஓட்டுக்கு பணம் வாங்கணும். இதுக்கு இப்படி தான் பணம் வருது, வேறு எந்த வழியும் தமிழனுக்கு பணம் வர மாட்டேங்குது. கௌதம் அவர்கள் வந்து இப்போ தமிழ் பேரில் தமிழ் பேரரசனும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் நான் பேசுறதுக்குன்னா, புதுசாக அரசியல்வாழ்வு அடி எடுத்து வச்சுருக்க அவருக்கு என்னுடைய வேண்டுகோள் தான், இந்த வருஷத்தில் போராடுங்க. முதல் உறுப்பினராக நான் வந்து நினைக்கிறேன். என்ன வேண்டுகோள் என்னன்னா, இப்போ உடனே ஒரு நல்ல ஆரம்பம் எப்படின்னா,
ஒன்று சங்கத்துக்கு புட்டு போடணும், இல்லை கிண்டியில் புட்டு போடணும். அங்கே புட்டு போட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அங்கே பூட்டு போடலை, தமிழ்நாட்டின் அடிமை இடங்களில் உள்ள பூட்டை உடைச்சிருக்கார் அவர். உங்களுடைய முதல் போராட்டமாக வேண்டுகிறது, தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் கட்டாயப்படமாக தமிழ் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆரம்பிங்க. நான் வரேன், மாஸ்டர் வருவார், இங்கே தான் தவிர சுப்பிரமணி சிவா இருக்கார். நாங்கள் ஒரு நிற்கிற சாப்பிடணும் முன்னாடி இந்த விஷயத்துக்கு, ஏன்னா தமிழை காக்க வேண்டும். ஒற்றாடல் படத்தில் ஹீரோ, சில படம் பார்க்கும்போது ஹீரோ இவரெல்லாம் ஏன் ஹீரோ நடித்தாருன்னு தோணும். அந்த மாதிரி இல்லாமல் ஹீரோக்கான தகுதியோடு இருக்கார். அப்புறம் அந்த படத்தோட கதாநாயகி டெல்லிஸ்ரீ டெல்லிஜா, டெல்லினால பயமாக இருக்கும், வாய் உள்ள இருக்கும் டெல்லிஜா. அவங்க வந்து பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த களவாணி பட ஓவியா மாதிரி இருந்தாங்க. அந்த சினிமா, அந்த சிரிப்பு, நான் சொன்னது களவாணி பட ஓவியா, 90 ML ஓவியா இல்லை. ஆமாம், அது மாதிரி அவங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். பிக் பாஸ், ஆமாம் அது வேறு. அப்புறம் அவருக்கு உங்களுடைய ஆர்மி ரெடியாக இருக்குது. அந்த படத்தில் இசையமைப்பாளர் விஜய் பிரபு, அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சில பாடல்கள்லாம் இப்போல்லாம் கேட்க முடியுது, நம்மளால் திருப்பி பாட முடியல. ஆனால் எல்லா பாடலுமே சாதாரண பாமரம்னு திருப்பி பாடுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பார்வை நீ பார்த்தா போதும், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் கொம்பு முருகன், எனக்கு பேரை கேட்டவுடனே பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, ஆமாம் அந்த மாதிரி. என்னடா கொம்பு முருகன் யோசிச்சிட்டேன். அடுத்த படத்துக்கு நம்ம வில்லன் பேர் கொம்பு முருகன். அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பெருமாள், பெருமாள்னாலே துட்டு பார்ட்டி தான். ஆமாம், இந்த படம் ஒரு இது படத்தால் ஒரு கொஞ்சம் ஹிட்டு பார்ட்டி ஆகட்டும். தொடர்ந்து படம் எடுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். நான் 2002 ரமணாவில் ஃபஸ்ட்டு படம் அறிமுகமானேன். அப்புறம் 2வது படம் பிதாமகன், 2வது படம் சாமி, 3வது படம் பிதாமகன், என்னுடைய 4வது படம் திருப்பாச்சி. பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலையடி. எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறத ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறத ஒண்ணுதான், டேய் புடிச்சு கெட்டுங்கடா அப்படிங்கிற அந்த சிவாஜி கார்டன்ல நடந்தது அந்த ஷூட்டிங்க. அந்த திருப்பாச்சி படத்துக்கு பிறகு நான் இன்றைய வரை கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளிலும் 287 படம் நடிச்சிருக்கிறேன். இதற்கு ஒரு காரணம் இயக்குனர் பேரரசு, அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எப்படி நாங்கள்லாம் புரட்சி கலைஞர் சொல்கிறோமோ அதே மாதிரி புரட்சி இளைஞர், இன்னிலிருந்து இந்த மேடையிலிருந்து உங்களுக்கு புரட்சி இளைஞர் தான். இயக்குனர் மகிழ்ச்சி கௌதம் அவர்களுக்கும், அப்புறம் இயக்குனர் சுப்பிரமணிய சார், சுப்பிரமணிய சிவா சாருக்கு, அதாவது 2006 நான் ஒரு படம் தயாரித்தேன், காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் தயாரித்தேன். அது திருடா திருடியில் மன்மதராசான்னு ஒரு பாட்டு கோளாறில் வந்து அந்த தங்க இதில் வந்து சார் எடுத்திருப்பாங்க. அதே லொக்கேஷனில் போய் நாங்கள் அதே மாதிரி ஒரு சாங் எடுக்கலான்னு சொல்லி சேலையெல்லாம் பறக்க விட்டு எடுத்தோம். 3 நாள் எடுக்க வேண்டிய அந்த காட்சி வந்து 4 நாள் ஆயிடுச்சு. அந்த சேலையை பறக்க விடுறதுக்கு பெரும்பாடாகி போச்சு. மிக அருமையாக அந்த படத்தை இயக்கியிருப்பாங்க அவங்களுக்கும். அப்புறம் எங்களுடைய மாஸ்டர் ராக்கி ராகேஷ் சார், எங்களுடைய புரட்சி கலைஞருக்கு நிறைய படங்களில் அவர் வந்து ஃபைட் மாஸ்டர், அவர் கூட நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் சார் அவர்களுக்கு, 88-91 நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் கோர்ஸ் படித்தேன். அப்போ 91 வந்து கொஞ்ச நேரம் தான் பேசுகிறேன், நிறைய நேரம் பேசுவேன், பட் இப்போ நேரம் காலம் கருதி நான் கொஞ்சம் நேரம் முடிச்சிடுறேன். அப்போ நாங்கள் வந்து ஒரு டிப்ளமா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். அப்போ நான் வந்து அப்போ மாஸ்டர் முதல் முதல்ல போய் சந்திக்கிறேன். 91 மாஸ்டர், இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் இன்ஸ்டியூட்டில் எடுக்கணும், அதுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன்.
என்ன ஏதுன்னு ஒன்றுமே கேட்காம வந்தார், பண்ணி கொடுத்தாரு, ஒரு காசு கூட வாங்கலை. நீங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களே கஷ்டப்படுவீங்க, அதனால் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு 2011 நான் நடிகராகிட்டேன். அவருடைய பையனை வச்சு மாஸ்டர் வந்து ஒரு படம் பண்ணாங்க, சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அவர் பையன் வந்து ஹீரோ. டி நகரில் ஷூட்டிங்கு. எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாரு, 2 நாள் கழித்து ஷூட்டிங் இருக்குது, உங்களுக்கு எதுவும் படம் இருக்காங்க? இல்லை மாஸ்டர், படம் இருந்தாலும் நான் உங்களுக்காக வந்து நடித்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு நானும் அங்கே போய் ஒரு பைசா வாங்காமல் மாஸ்டருக்கு நடிச்சுட்டு வந்தேன். அடுத்ததாக எனக்கு முன்னாடி பேசின பிஆர்ஓ யூனியனில் இருக்கிற விஜய் முரளி சார் மற்றும் அவரை சார்ந்த அனைத்து பிஆர்ஓக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். நான் அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை சினிமாவில். அதே மாதிரி முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், நீங்கள்லாம் இல்லை, நாங்கள் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் மற்ற சக கலைஞர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமாவுக்கு வந்து நான் 33 வருஷம் ஆச்சு. நம்மெல்லாம் நடிகராக ஆகணும்னா சிவனுடைய கடைக்கன் பார்வை இல்லைன்னா நடிகனா ஆக முடியாது. இன்னைக்கு என் கூட படித்தவங்க எல்லாம் வந்து ஊரில் போய் மளிகை கடை வச்சுட்டாங்க. இயக்குனருக்கு படித்தவன், டிஎஃப்டி டைரக்ஷன் படித்தவன் ஒருத்தன் ஊரில் போய் மளிகை கடை வச்சுட்டான். ஆனால் நான் போகலை, நான் போகலை. நம்ம எந்த தொழிலை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கையை விடாது. நான் படித்தது இயக்குனராக இருந்தாலும், ஆனால் நான் படம் தயாரித்தேன், படம் டிஸ்ட்ரிபியூஷன் டிகே ஏரியாவில் நான் படம் பண்ணியிருக்கிறேன், 26 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறேன், எக்ஸிபிஷன் தேட்டரும் நடத்திட்டு இருக்கிறேன், இப்போவும் தேட்டர் நடத்திட்டு இருக்கு, பேட்டை படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வசூல் என்னன்னு கேட்டால் 7 பேர் இருக்காங்கிறான். இருந்தாலும் நாங்கள் அந்த தொழிலை விட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சினிமா. சினிமா எங்கே நம்ம விடுறோமோ அங்கே தான் நம்ம எடுக்கிறோம், எங்கே காசை நம்ம விதைக்கிறோமோ அங்கே தான் நம்ம காசை எடுக்கிறோம். இதை எல்லாரும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த ஒற்றாடல் படத்தோட இயக்குனர் எங்கள் ஊரை சார்ந்தவர் திரு மணிகண்டன் அவர்கள் தேடி எனக்கு சொன்னார், ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது, கண்டிப்பாக வரணும். ஆஸ் யூஷுவல் போலீஸ் தான் கேட்டேன் நான், இன்ஸ்பெக்டரா எஸ்ஐயா ஏசியானு. நம்மகிட்ட ஓன் ட்ரெஸ் இருக்குது, வரும்போதே ஸ்டார்லாம் மாட்டிட்டு வந்துடுவோம். மணிகண்டன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இசை விஜய் பிரபு சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன 3 பாட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரை சார்ந்த அந்த திருநெல்வேலியை சார்ந்த ஒரு பாட்டு அருமையாக இருந்துச்சு. அப்புறம் மாஸ்டர் கொம்புமுருகன் அவர் எனர்ஜெட்டிக்காக ஆடியிருக்கிறாரு. ஏற்கனவே நான் அவரை 2-3 ப்ரோக்ராமில் சந்திச்சிருக்கிறேன். மற்றும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அண்ணன் பெருமாள் சாமி, நாங்கள் ஏற்கனவே கூட்டணி அமைச்சிட்டோம் சினிமாவில். இன்றைக்கி கூட்டணி அமைச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அண்ணன் பெருமாள் சாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா விடாதீங்க, இந்த தொழிலை தொடர்ந்து செய்யுங்க, எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நிறைய பேசணும். அப்புறம் கவிஞர்கள் எனக்கு முன்னாடி அருமையாக தமிழில் பேசினாங்க. ஆமாம், சொர்க்கோ பேரரசு சார் சொன்ன மாதிரி வைகோவுக்கு பிறகு சொர்க்கோ அப்படின்னாங்க. மிக அருமையாக தமிழில் பேசினார், அந்த அளவுக்குலாம் நமக்கு தமிழ் வராது. இன்னொன்று சார் சொன்னாங்க, சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அதாவது இங்கிலீஷ்லாம் கலக்காமல் தமிழில் பேசக்கூடிய 2 இயக்குனர், ஒன்று அண்ணன் சீமான், இன்னொன்று வந்து புரட்சி இளைஞர் அண்ணன் கௌதம் தான். ஏன்னா என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ராஜ்குமார் பேரில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல நம்பிக்கை என்னென்னா, பயங்கரமான அவர் வந்து பிளாக்மெயிலர். பிஆர்ஓ சங்கத்தில் எல்லாரையுமே மிரட்டியே கூப்பிட்டார். டைம் பம்பம் சொன்னார், என்கிட்ட 25 ஓட்டு இருக்குது, பார்த்துக்க ஒழுங்காக வந்துருன்னு வந்துட்டு பேசிட்டு போயிட்டார் இங்கிலீஷில். அது மட்டும் இல்லை, ராஜ்குமாருடைய வளர்ச்சியில் எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா ஆனால் அந்த வருத்தத்தை இப்போ போக்குனது என்னென்னா, அவங்க அம்மா வந்து எவ்வளவு துயரங்களையும் சோதனைகளையும் தாங்கியிருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி தான் உண்மையிலே ஒரு சந்தோஷமான நேரமாக இருக்கும். ஏன்னா பல நேரங்களில் அவர் கல்யாணம் ஆகணும் நான் வாழ்த்துறேன், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஒன்று சொன்னால் நீங்கள் 100 புரிஞ்சுக்கணும். இந்த மேடையில் நான் வந்து கொம்பு முருகன் வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் நடத்தின ப்ரோக்ராமில் அவர் வந்து நடனம் ஆடுவார். ரொம்ப திறமசாலி, ஒரு திறமசாலி. அவர் வயசுன்னு தெரியாது, சொன்னார் 3 மச்சான்னாரு. 3 மச்சான்னா புரிஞ்சுங்க,
நடனம் ஆடுகிற எல்லா பெண்களையும் இப்போ இருக்கிற பிரபுதேவாவை அப்போவே கண்ணில் காமிச்சார். அவர் ரஜினி டான்ஸ் ஆடுவார், சிவாஜி டான்ஸ் ஆடுவார், எம்ஜிஆர் டான்ஸ் ஆடுவார், கொம்பு முருகன் சொன்னால் அப்போவே வர வேண்டிய ஆள். தாமா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கு, அவர் என்னுடைய பாராட்டு. அது மட்டும் இல்லை, இங்கே ராக்கி ராஜேஷ் வந்திருக்காரு, அவர் என்னுடன் கலைப்புலி சேகரன் படத்தில் முதல் முதல்ல கலைப்புலி சேகரன் தான் அவர் டூ போட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா கலைப்புலி சேகரன் மாதிரியே ஜெராக்ஸ் காப்பியாக இருந்தார், அதுக்கப்புறம் தான் கேப்டனுக்கு டூ போட்டார். அவரும் இடையில் ரொம்ப நாளாக நான் அவரை பார்க்கல. நீண்ட இளைவுக்கு பின் ஒரு நல்ல திறமையான மாஸ்டர் ராக்கி ராஜேஷை பயன்படுத்தினதுக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போது பெரிய நடிகர்கள் படத்தில் என்ன பண்ணுறவர்களை கூப்பிட்றதில்லை. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொண்டாமணி, நெல்லை சிவா இப்படி உள்பட்ட அந்த மூன்றாம் தர அல்ல இரண்டாம் தர நாய்ச்சி நடிகர்களை கூப்பிட்டு வேலைவாய்ப்பு கொடுக்குறதே அதுதான். நீங்கள் ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகங்கள், நெல்லை சிவா மட்டும் ஒரு நாலு ஷாட் போட்டிருப்பார். இயக்குனர் மணிகண்டனுடைய திறமையை நான் இங்கே தான் பார்த்தேன். அதாவது ஒரு இடத்துல ஏன்னா முகம் தெரிந்த ஒருவரை காட்டி பின்னால் முகம் தெரியாதவர்களை முன்னிலைப்படுத்துவதுங்கிறது பெரிய ஒரு டெக்னிக் அது. அந்த இயக்குநரை பாராட்டுறேன், தயாரிப்பாளரை பாராட்டுறேன். ஏன்னா சின்ன பட தயாரிப்பாளராக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கார். இன்னைக்கு பெரிய பட தயாரிப்பாளர் வெளியே ஒரு தயாரிப்பாளர் காத்துட்டு நிற்கார், கோடிகளை போட்டு படம் எடுக்கார், அவர் என்னை பார்க்க வந்திருக்காரு, நஷ்டம் அடைஞ்சின்னு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லா தயாரிப்பாளரும் இப்படி சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு புதிய தயாரிப்பாளர், ஏன்னா அவங்களுக்கு ஒரு லட்சியம் என்னென்னா படம் எடுக்கணும். அவளை எதுங்க இப்போ கண்களை மூடாதேன்னு ஒரு படம் உதயம் தேட்டரில் நூன்ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, எங்கள் ஊருக்காரன் திசையுலக்காரன். சொன்னேன் உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொன்னேன். அவன்கிட்ட இருக்க குறைந்தபட்ச செலவில் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டான். பதினஞ்சு நாளை முன்னால் சென்சர் ஆச்சு, பதினஞ்சு நாளைக்கு பின்னால் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார், பன்னெண்டு நாளில் படத்தை முடிச்சிட்டார். அதாவது கேரளாவிலிருந்து நான் ஒரு கேமராமேன், ஒரு ஃபைட்டரு, ஒரு மேக்கப் மேனு, ஒரு டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து மிக குறைஞ்ச பிச்சைக்காரத்தனமான செலவில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டார். அவரும் தயாரிப்பாளர் தான், அதுதான் முக்கியம். நூறு கோடி படம் எடுத்துகிட்டு இன்றைக்கி திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. எனக்கு ஒரு மிக நூற்று கணக்கான படங்களை இயக்கி தயாரித்த ஒரு பெரிய நிறுவனம் மூன்று பெரிய படங்களை நிறுத்திவிட்டது எனக்கு வேதனையாக இருக்குது. இன்றைக்கி அந்த செய்தியை நான் டிவியில் சொல்லும்போது மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்படி தான் இன்றைக்கி இந்த சினிமா இருக்குது. ஆனால் கடைசியாக அவங்க எடுத்த படம் பார்த்தீங்கன்னா 120 கோடி ரூபாய் ஓடிச்சின்னு சொன்னாங்க. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. என்னை போன்றவர்களை வாழ வைக்கிற அந்த புதிய தயாரிப்பாளர்கள் உருவான இவரும் அந்த இயக்குநர் மணிகண்டனையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிறிய பட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் வந்து லாப நட்டத்தை கணக்கு போடுறதே இல்லை. நான் ஒரு படம் எடுத்தேன், ரிலீஸ் பண்ணேன், நான் ஒருத்தர் கேட்டேன், மேரக்காரர் ஒருத்தர் படம் எடுத்தார். என்னங்க எப்படி உங்களுக்கு சினிமாவில் பெரிய பெரிய ஆட்களே படத்தை, அதாவது 30 லட்சரூபாவில் படம் எடுக்கிறீங்க, அதுக்கு 40 லட்சரூபா ப்ரமோஷன் கொடுத்தா தான் தியேட்டர் கொடுப்பான், ஒரு 20 தியேட்டருங்கிற சூழ்நிலை எப்படிங்க படம் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட சொன்னேண்ணே, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னே, எங்கள் ஏரியாவில் 10 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவேன், எங்கள் சுற்றுப்பட்டி கிராமம் சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட மாதத்துக்கு 4 விழா நடத்திட்டு இருக்கேன், அதில் என் படத்தை போட்டுருவேன், நான் சந்தோஷம் அடைஞ்சிடுவேன். நானும் ஒரு நடிகன், அவ்வளோதான். எனக்குள்ள ஆசையத்தை வடியால் நான் தீர்த்துக்கிறேன். ரியல் எஸ்டேட்டில் நான் ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிச்சேன், இதில் ஒரு செலவு அவ்வளோதானே, இது ஒரு ஜுஜுபி அப்படின்னு சொன்னார். ஸோ லட்சிய வேட்கையினால் இப்படி சின்ன தயாரிப்பால் நிறைய பேர் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் மாதத்தில் ஒரு 15 நாள் திடீர்னு ப்ரெஷோவில் காணாமல் போயிடுறேன்னா காரணம் அந்த மாதிரி தான். ஏன்னா தருமபுரியில் படம் எடுக்காங்க, சேலத்தில் எடுக்காங்க, முந்தின நாள் எடப்பாடி முதலமைச்சர் ஊர்லேயே ஷூட்டிங் எடுத்துட்டுருக்காங்க. சின்ன படங்கள் தான். ஏன்னா பெரிய படங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து 200 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் ஒரு நாளைக்கு இன்றைக்கி 1 கோடி ரூபா சம்பாதிக்கார், 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அந்த 1 கோடி ரூபாய்க்கு தகுதியான படமாக இருக்குமா, இது வியாபாரம் ஆகுமாங்கிற தெரியாமல் தான் இன்றைக்கி சூழ்நிலையில் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்காங்க. நேற்று கூட சுந்தர்சி பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த காமெடி நல்லா பண்ணிகிட்ருக்கு, ஒரு குறிப்பிட்ட நடிகரை பார்த்து காமெடி நல்லா பண்ணிகிட்ருக்க, முதல்ல சம்பாதிச்சிக்க, அதுக்கப்புறம் கதாநாயகனாவு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, கதாநாயகன் அந்த புகை மூட்டத்தில் நீ காணாமல் போயிருவேன்னார். அந்த மாதிரி இந்த சினிமா உலகம் வந்து எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது. ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சிங்க, ஆரம்பித்தவர் ராஜ்குமார் சொன்னார் கொஞ்சம் பேசுங்கண்ணே மற்றவங்க மாதிரி பேசாமல் இருங்கன்னு சொன்னார். ஆனால் சில விஷயங்களை நான் சொல்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டதுக்கான காரணம் இன்றைக்கு இருக்கிற சினிமா சூழ்நிலை அப்படி இருக்குது. ஏன்னா நான் பத்திரிகைக்காரனாக இருக்கும் பொழுது நான் முந்தானம் பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சூழ்நிலை சினிமா சூழ்நிலை வேறு, இப்போ உள்ள சினிமா சூழ்நிலை வேறு. நிறைய பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் என்ன அறிவிப்படுத்தினார், பார்க்காதவெல்லாம் எம்ஜிஆர் அறிவிப்படுதான் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பொய். நான் அதான் இங்கே சத்தி, இங்கே நிறைய பேருக்கு போய் சினிமாவில் போய் சொல்லலாம். ஏன் இங்கே இருக்க ராஜன் முதல் முதல்ல யாருக்குமே தெரியாது, அது அவர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸில் புரட்சியில் எம்ஜிஆர் கூட்டணியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டிக்கிட்டவர், எத்தனை பேருக்கு தெரியும் அது. ஆனால் அவர் மறுப்பார், ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படிம்பார்.
ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்க சினிமாவில் பேசுகிறோம்னா நான்லாம் பேசினேன்னா மாதக்கணக்கில் வருஷங்களில் டிவியில் பேசினேன். ஏன்னா இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்ச 2000 ஓட்டெலாம் அவர் தோத்தார். இல்லைன்னா இன்றைக்கி அவர் மந்திரி. இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னை உறுப்பினர் இல்லை நீக்கிட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. எந்த அளவுக்கு சினிமா அவரை மதிக்குது. கமலஹாசன் படத்துக்காக நேரடியாக ரோட்டில் இறங்கி போராடி பாரிமுனை காரில் போய் சண்டை போட்டார். சினிமா மதிக்குதா? மதியாது. இன்றைக்கி மார்க்கெட் இருக்கும்னா தான் மதிக்கும். நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அவர் மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுவார். நான் கிண்டல் பண்ணுறதுக்கான உரிமை எனக்கு ராஜனை பொறுத்தவரை எனக்கு உண்டு. ஏன்னா ஆரம்பத்தில் காக்கா தேக்கா பிரச்சாரத்தில் நான் தென்னம்பத்திரிய நிர்வாகம் கூட போயிருக்கேன். அவர் மறந்துருக்காரு இல்லை அவருக்கா? ஆ, அது போதும். நன்றி, வணக்கம். வாழ் வளமுடன். வெளியே ஒரு தயாரிப்பில் காத்துட்ருக்கார். விளைபுறேன். நன்றி, வணக்கம். அனை இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜ்குமாருக்கும் புதிய பட தயாரிப்பாளர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஹீரோ வந்து புதுசாக இருந்தாலும் அவர் நல்ல கொம்பு முருகன் வந்து டான்ஸ் ஆட வச்சுருக்காரு. பலத்தை பலவீனத்தை பலமாக காட்டியிருக்கிற கொம்பு முருகனுக்கு பாராட்டு. அதேமாதிரி ராக்கி ராஜேஷ் ஃபைட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு அதாவது ஒரு நடிக்க தெரியாத, அதாவது திறமை இல்லாத, இல்லை அதை பற்றி விஷயம் தெரியாத, நடனமாட தெரியாத நடிகனை நடனமாட வைப்பதும், ஃபைட் பண்ண தெரியாத நடிகரை ஃபைட் பண்ண வைப்பது தான் அந்த மாஸ்டர்களுடைய திறமை. அது நான் என் சொந்த வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அதாவது ரஃப்பாக இருந்த என்னுடைய உடம்பை வந்து என்னை மென்மையாக்குனவர்கள் சண்டு இயக்குனர்கள் தான் நான் மறக்க முடியாது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ் வளமுடன். சின்ன படம்னாலும் சரியாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் சில படங்களை உட்கார்ந்தாலே நாங்களாம் அப்படி நெளிவோம். பாடல் அற்புதமாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் விஜய் முரளியா, நாம் விஜய் பிரபுவா, விஜய் பிரபு வாழ்க, விஜய் முரளின்னு சொல்லிட்டாங்க யாரோ. எங்காலே அதெல்லாம் போக மாட்டானே. ஏதோ மைக் அடிச்சா நாட்டு செக்ஸ் கதை சொல்லிட்டு போய் உட்காந்துருவானே. அவன் எப்படி மியூசிக் போடுற அளவுக்கு தயாராகிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பி ப்ரொடியூசர் பெருமாள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இயக்குனர் மணிகண்டனுக்கு வாழ்த்துக்கள். கதாநாயகன் நடித்த அவருக்கும் கதாநாயகிக்கும் வாழ்த்துக்கள். கதாநாயகி யாருமே நீங்கள் கண்டுக்கல. ஏன்னா தமிழ் பொன்னமணி அப்பத்தியா புடவை வேற கட்டிட்டு வந்துட்டியா. அது இப்போ நம்ம ஆளுங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். இப்போ தமிழ் பச்சை தமிழ் பிள்ளைன்றத புடவை கட்டிட்டு நம்ம தமிழ் பண்பாட்டோடு வந்து உட்காந்துருக்கு. இதே பல டைரக்டர்கள் தேடி போய் நார்த் இந்தியாவிலேருந்து கூட்டு வரானுங்க. ஒரு அரை மீட்டரில் ஒரு ஜாக்கெட்டு ஜட்டி போட்டுட்டு அந்த ஜன்னல் மாதிரி இருக்க ஒரு துணி, அது போட வேண்டியதில்லை, சும்மா பேருக்கு அதை ஒன்று போட்டுக்கிட்டு அப்படி சலுக்கு 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 மேடையில் யாருனா எல்லாரும் யாரையும் பேரரசையும் பார்க்க மாட்டாங்க, கௌதம் பார்க்க மாட்டாங்க, ராசி அழைப்பா அதையே பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி இல்லை, அது நான் அதுதான்டா வேலை, அதுக்கு தான் வர்றேன். இதில் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, தம்பி பிஆர்ஓ ராஜ்குமார் தன் தாயை, அது எங்கள் முரளி தான் பண்ணான், விஜய் முரளி, தாயை மதித்து வணங்குபவர்கள் வாழ்நாளில் எல்லாம் நல்லா இருப்பார். தாயும் தந்தையும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அந்த தாயை முன்னிறுத்தி மேடையில் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணதுன்றது மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய காரியம். தாயை வணங்குகிற அத்தனை பேரும் வாழ்க்கையில் உயர்வாக இருப்பார்கள். இது ஒரு சின்ன படம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நல்ல நிறைவாக இருந்தது. கேமரா அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்தது. எடிட்டிங்லாம் நல்லா பண்ணி அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்தது. படம் முழுக இது நிலைக்கும் நீடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் படம் நல்லா ஓடும். ஏன்னா இப்போ பைல்வான் ரங்கநாதன் சில சிரமங்களை சொல்லிட்டு போனார். பெரிய படங்கள்லாம் இந்த ஆண்டு சார், இதை போன 18 இயரில் ஒரு 25-30 படம் பெரிய படம் வந்திருக்கோம்னு வச்சுங்களேன், ஒன்லி 4-5 படம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. 4 படங்களை பெருசுனா
ஒரு 20 கோடி 30 கோடிக்கு மேலே தயாரிக்கிற படம். அந்த ஹீரோவுக்கு 6 கோடி 8 கோடி 10 கோடி அதுக்கும் மேலே உள்ள ஹீரோக்கள், அந்த படமெல்லாம் ஏறக்குறைய ஒரு 4 படம் தான் தயாரிப்பாளருக்கு நட்டம் இல்லாத படம், லாபம்லாம் இல்லை. இப்போ பெரிய படம் எடுத்தால் தயாரிப்பாளர் லாபம் இல்லை சார். ஏன்னா ஹீரோக்கள் முதல்ல 4 கதாசிரியர்கிட்ட கதை கேட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம பெரிய தயாரிப்பாளர்களும் ஹீரோ கிட்ட தான் போகிறாங்க. முன்னெல்லாம் எப்படின்னா கதையை கேட்பாங்க தயாரிப்பாளர், கதையை கேட்டு அப்போல்லாம் டைரக்டர் ஒன்று தனியாக இருக்கும், முத்துராமன் தனியாக டைரக்ட் பண்ணுவார், கதாசிரியர் தனியாக இருப்பாங்க. கூட்டு முயற்சி, நல்ல கதையாக இருந்தால் டைரக்டரை கூப்பிட்டு பேசிட்டு இதுக்கு யார் ஹீரோ போடலாம் அப்படின்னு கதையை பார்த்து ஹீரோ போட்ட காலம் அந்த காலம். இப்போ ஹீரோக்கிட்ட டேட் வாங்கிட்டு ஹீரோ சொல்கிறார் இந்த டைரக்டரை போட்டுக்கோன்னு, அந்த டைரக்டர் எப்படி செலவை கட்டுப்படுத்துவான்? இன்றைக்கி பெரிய நஷ்டங்கள் உருவாவதற்கு காரணம் ஹீரோக்களும் டைரக்டரும் தான், அதில் சந்தேகம் இல்லை. பேரரசு ஒத்துக்குவார், ஏன்னா அவர் பீரியடு விஜயை வச்சு படம் எடுத்தார், ஆர் பி சௌத்ரி ப்ரொடியூசர், லாபகரமான படம். ஆக ராசி அழப்பணம் எத்தனையோ படம் பண்ணிக்காரு. தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் படம் எடுக்கணுமே தவிர டைரக்டர்கள் நடிகர் நல்லா இருக்கணும், அவர் சக்சஸ் ஆனால் அடுத்த படம் நம்ம கொடுப்பாருன்னு காக்கா பிடிக்கிற டைரக்டரால் தான் நிறைய செலவினங்கள், லாசஸ் நிறைய நட்டங்கள் ஏற்படுகிறது. நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், ஆந்திரா பிரமாதமாக இருக்குது சார். தயவுசெய்து பத்திரிகைக்காரங்க இதை எழுதணும், இஷ்டம் தான் எழுதுங்க. ஹீரோக்கே எவர் சம்பளம் தெரியுமா? ஒரு 20 கோடியில் அல்லது 40 கோடியில் ஒரு தயாராக சார். தெலுங்கில் தம்பி 40 கோடியில் ஒரு படம் தெலுங்கில் தயாராகுதுன்னா டைரக்டருக்கு 15-20% தான் நடிகருக்கு சம்பளம். 7 கோடி அல்ல 10 கோடிக்குள்ளே தான் அங்கே சம்பளம். 40 கோடி மொத்த செலவானால் தயாரிக்க நடிகருக்கு 10 கோடிக்குள்ளே தான் சார் சம்பளம் இருக்கும். இந்தியில் பார்த்தீங்கன்னா 15%, 100 கோடியில் ஒரு படம் தயாரானா 20 கோடிக்குள்ளே தான் அங்கே சம்பளம். இங்கே 100 கோடியில் ஒரு தயார் படம் தயாரானா 60 கோடி சம்பளம் ஹீரோவுக்கு, 45 கோடி சம்பளம். நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை, அது கொடுக்குறவங்க பொறுப்பு, வாங்குறவங்க பொறுப்பு. ஆனால் நட்டம்னா எப்படி அப்புறம் அதை தயாரிக்கிறது எவ்வளோ தயாரிப்பேன்? ஒரு படத்தை சார் ராமநாராயணன் படம் எப்படி எடுப்பார் தெரியுமா? 100 படங்கள் சக்சஸ்ஃபுல் பிக்சர், சின்ன 30 நாள் தான் சார் ஷூட்டிங், டயலாக் போர்ஷன் 20 நாள். பேரரசு ஒத்து தம்பி கௌதம்லாம் ஒத்துக்குவாங்க, 20 நாள் இல்லை 22 நாள் தான் சார் டயலாக் போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணுறது. சாங்ஸ் 5 நாள் 6 நாள், ஃபைட் 2 நாள் இல்லை 3 நாள், அதிக முக்கியத்துவம் ஃபைட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். அது ஹீரோக்களை நம்புறதை விட அவர் குரங்க நம்புவார், எருது நம்புவார், நாய நம்புவார். அவர் படம் எடுத்து அப்போ அநேகமாக 30 லட்சம் தான் அவர் படம் எடுப்பார் அவர். ஆனால் அது வந்து 1 கோடிக்கு மேலே தயாரிப்பு சம்பாதிச்சிருக்கு, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நல்லா இருந்திருக்கு. நீங்கள் மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் தெலுங்கிலும் ஹீரோ 15% to 20% மொத்த செலவு படத்திலிருந்து அவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்களே, இங்கே எதுக்காக என்ன தான் பண்ண போகிறோம்? இந்த சம்பளத்தை வாங்கி ஒரு ப்ரொடியூசரை நடுத்தரில் நிறுத்திட்டு என்ன தான் பண்ண போகிறீங்கன்ற வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா அவங்களெல்லாம் கேள்வி கேட்குற திறமை எனக்கு இல்லை, தகுதி எனக்கு இல்லை, ப்ரொடியூசரை வாழ வைங்க. இவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கு இந்த படம் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் ஒரு பானை சோற்றுக்கு 100% இந்த படம் உண்மையாகவே நல்லா எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட படங்கள் ஓடினா சின்ன ப்ரொடியூசர்லாம் நல்லா மீண்டும் மீண்டும் வருவாங்க. ஆனால் இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
இன்னும் 200 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் சின்ன படங்கள் ஒரு 15-20 படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. சின்ன படம், ஹீரோக்கள் கூட இருக்காது. பரியேறும் பெருமாள், யார் சார் ஹீரோ? பரியேறும் பெருமாள் ஒரு படம் வந்தது, புது முகம் படம், சக்ஸஸ்ஃபுல் போய் லாபகரமாக முடிஞ்சது. கோலமாவு கோக்கில் அதில் நயன்தாரா, அதுதான், மீதி எல்லாம் சாதாரண ஆட்கள். ஒரு ஒரு வல்கர் கிடையாது, ஒரு அசிங்கம் கிடையாது, ரொம்ப நல்ல முறையில் பெரிய லாபகரமாக. இன்னைக்கு எல்கேஜின்னு ஒரு படம், இந்த ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்டர், புதுமுக டைரக்டர் தான் பிரபு. அது என்னன்னா, அதுக்காக தான் இதை சொல்றேன்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்றான். என்னுடைய மகன் கே.ஆர். பிரபு தான் டைரக்ஷன். அவன் பட்ட பாடு என்னன்னு தெரியும். என் வீட்டு வசதிகள் நல்லா இருக்கு, பல பேருக்கு நான் உதவி பண்றேன், ஆனால் அதுல இருந்து 10 காசு கூட நான் வாங்க மாட்டேன், நானா முயற்சி பண்ணி ஜெயிச்சு வருவேன் அப்படின்னு 15 வருஷமா என் வீட்டு கூட வராம, வீட்டுக்கு வந்ததே இல்லை 15 இயர்ஸ். சத்தியம் பண்ணி இன்னைக்கு ஒரு படத்தில் ஜெயிச்சிருக்கான். இன்னைக்கு ஒரு வாரத்தில் 12 கோடி ரூபாய் கிராஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லாருக்குமே அது ஒரு லாபகரமாக படம் இருக்கு. அது மட்டும் இல்லை, சின்ன படம் நிறைய நிறைய இப்போ 4 வருஷமாக சின்ன படங்கள் ஜெயிக்குது. மக்கள் வர்றாங்க, மக்கள் தியேட்டருக்கு வர்றாங்க. 3 நாள் பார்க்குறான், இந்த சண்டே ஃப்ரைடே ஒரு 20-50 பேர் போகிறான் தியேட்டருக்கு. போனால் அவன் வெளியே வந்து சந்தோஷமாக படம் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னால் அடுத்த ஷோவுக்கு 150 பேர் ஆகுது. இவன் போய் வெளியே சொன்னால் அடுத்த ஷோவுக்கு 400 பேர் ஆகுது. ஆனால் சின்ன படத்துக்கு அதுக்குள்ளே தியேட்டருக்காரன் எடுத்துருவான், 3 நாளில் படத்தை எடுத்து முடிச்சுருவான், கதையை முடிச்சுருவான். தியேட்டருக்காரன் சின்ன படத்துக்கு தியேட்டர் கொடுக்கறதில்ல, எல்லாம் இந்த பெரிய பெருசாக இருக்கணும் அவனுக்கு எல்லாமே. ஆக அவங்களாலேயும் சினிமா கெட்டு போகுது. அதுக்கு இருக்கான் ஒரு 7-8 பேர் இருக்கான் சினிமாவில், திட்டம் போட்டு கெடுக்கிறதுனே இருக்கான். ஆக இன்னைக்கு சினிமா நல்லா இருக்கு, சினிமாவில் எந்த குறையில், ஜனங்க படம் பார்க்க வர்றாங்க. எத்தனை டிவி இவ் இருந்தால் கூட மக்கள் படம், ஆனால் நல்ல கதை சொல்லு, எடுக்கிறத நல்லா எடுத்து சொல்லு என்று தான் மக்கள் கேட்கிறார்கள். ஹீரோவுக்கான புதுமுகமாக பார்ப்பதில்லை. இன்னைக்கு ஒரு படம் சார் இதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், நான் ஜாக்கோர்த்தாங்கெல்லாம் நிறைய பேசணும். ஒரு நல்ல படம் சார், 90 சார், 90 என்னடா 90 90னா என்னது ஜாக்கு, இவனுக்கு தான் தெரியும். 96 சக்ஸஸ் நல்லா 6 விட்டுட்டு 9 வச்சானா, 9 பய கேவலமா இருக்கான், காது கொடுத்து கேட்க முடியலையா. ஒரு 4 பெண்கள் தண்ணி அடிச்சுட்டு பேசிக்கிறாங்களாம், என் வீட்டுக்காரன் 1 வாரம் கூட என் கூட படுக்கலைன்றாளாம், என் வீட்டுக்காரன் போனவன் இன்னும் வரலன்றலாம். அப்போ எவனோடைய படுத்துக்கா என்ன சார் படம் அது? எங்களை போலவங்கெல்லாம் கொஞ்சம் தமிழ் நல்லா இருக்கணும், பண்பாடு வளரணும், நீங்கள் எல்லாரும் விரும்புகிறதா தானே. ஒரு 3-4 கலெக்ஷனுக்காக நீ போய் இவ்வளோ கேவலமாக எடுத்தீன்னா அது வேறு ஏதாவது தொழில் நீ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், இதன் பிறகு திரையுலகத்துக்கும் நமக்கும் எப்படியான தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அல்லது போராட்ட காலத்தில் நின்றுட்டுருக்கிற, அல்லது பெரும் பெரும் போராட்டங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டம், கத்திப்பாறை பாலத்தை இழுத்து பூட்டுற போராட்டம், இதெல்லாம் போராடி சிறைக்குள்ளே போய் உட்காந்துருந்த அந்த நாட்கள், இதுக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத ஒரு மனப்போராட்டம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்தனக்காடு தொடர், கனவே கலையாது, மகிழ்ச்சி, இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு அதுக்கான ஒரு கூறுகள், தெளிந்த படைப்புக்கான கூறுகள் வந்த நிலையில் இன்னொன்னும் படைக்கணும்னு விளைச்சலாகி நிற்கிற அந்த கதைகளை எடுக்கணும்னு நினைக்கும்போது தான் நம்மளுடைய 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட நம்மளுடைய தமிழ் இனம், மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, இது அத்தனையும் அழிக்கிறத வேடிக்கை பார்க்க முடியாத, சொல்ல முடியாத ஒரு பெரும் கோபத்தோடு தான் போராட்டங்களும் அதனுடைய தொடர்ச்சி வழக்கு.
அதுக்கப்புறம் ஒரு சிறு குழுவாக இருந்து இருக்கும்போது இந்த அதிகார வர்க்கங்கள் அடக்கிற அந்த அடக்குமுறை பொய் வழக்குகள், அப்போ சின்ன குழுவாக இருந்தால் முடக்கிறது இந்த திருட்டு கூட்டங்களுக்கு, அத்துமீற கூட்டங்களுக்கு அது ஒரு பெரிய வசதி. அப்போ இது ஒரு பெரும் படையாக மாறுனா நீ அத்துமீறி வந்தால் வாங்க யுத்தம் செய்ய நாங்கள் தயாராக நிற்கிறோங்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கி தமிழ் பேரரசு இந்த கட்சி நிலைப்பாடு. ஆனாலும் கூட இந்த மன போராட்டங்களுக்கு நடுப்புற படைப்புகளும் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது தான் உள்ளே ஓடிட்டுருக்கிற நிலையில் தான் ராஜ்குமார் தயாரிப்பாளர் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எல்லோரும் வந்து இப்படி ஒரு நிகழ்வுண்டாங்க. பெரிய படமாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன யோசனை இருந்திருக்கும், அவங்க வந்து நிற்கிறது அவங்க படைப்பு செஞ்சுட்டு அந்த கண்ணில் இருக்கிற அந்த ஒரு பெரும் இயக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது சரி படைப்பு பார்த்து போயிட்டு வந்துருமே அப்படிங்கிறது தான். ஆக இங்கே வந்த நிலையில் என்னென்னா என்னுடைய அந்த கனவே கலையாதையில் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க, அதாவது அதில் கிளை எங்கே போனாலும் என் வேர்கள் இங்கே தான், என் ஜீவன் இங்கும் அங்கும் விளையாடுமேன்னு சிம்ரன் பாடுறது போல் அந்த மாதிரி மனநிலை தான். அதனால் மறுபடியும் குடும்பத்துக்குள்ளே வந்த அந்த மனநிலை இந்த பாடல்கள் பார்த்தோம். ரொம்ப வெரைட்டி இருந்தது, வித்தியாசங்கள் இருந்தது, ஒரே மாதிரி இல்லாத வித்தியாசங்கள் இருந்தது. அவங்கள வேலை வாங்கின இவங்க டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், ராக்கி ராஜேஷ் சார் வந்து அவங்க ஃபைட்டெல்லாம் ரொம்ப, ஏன்னா ஃபைட் படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும், அப்படியான ஒரு பெரும் கலைஞன் அவங்கெல்லாம் இவங்களோட ஒன்றா நின்று செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் நாயகனையும் நாயகியும் இன்னும் கொஞ்சம் கூத்துப்பற்றை போல் இந்த மாதிரி சில இடங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பயிற்சி கொடுத்துருக்கல, ஏன்னா பெரும் பெரும் கலைஞர்களே ஒரு படைப்புன்னா அதுக்காக போய் பயிற்சி எடுக்கிற காலமாக இருக்குது இன்றைக்கி. மற்றபடி அது அந்த படமாக்கின விதம், அந்த பாடல் மெட்டுக்கள் எழுதின கருணாநிதி நண்பர் சொக்கோ அவர்கள் உட்பட தங்களுடைய பணிகளை ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க. என்னென்னா எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு மனநிலை இருக்கும், அதாவது சேலம் போனால் ஒரு படத்துக்காக போயிருந்தோம் நாங்கள், தமிழ் மகன் ஏதோ ஒரு படம், பழைய நடிகர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க, அந்த மாடர்ன் தியேட்டர்ஸை பார்க்கணும் பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை. போனால் அந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த வாசல் மாடர்ன் தியேட்டர்ஸ்னு இப்போ பார்த்தாலும் மாடர்னாக இருக்கிற மாதிரியே இருக்குது அந்த எழுத்து இந்த சொல் அதெல்லாம், ஆனால் அந்த பில்லர் மட்டும்தான் நிற்கிது, மீது எல்லாம் உடஞ்சி உள்ளே போனால் பெரும் பெரும் அப்பார்ட்மெண்ட்டு. நான் நினைக்கிறது இதுக்குள்ளே எப்படி டிஆர் சுந்தரம் எத்தனை படங்கள் அவங்க ஐயா எடுத்திருப்பாங்க, எவ்வளோ எவ்வளோ பெரிய எம்ஜிஆர் பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் எப்படி செட்டு போட்டிருப்பாங்க, இந்த அலிபாபா நாவுத்தர் திருடர்களும் இப்படி எத்தனையோ படங்கள் அப்படியெல்லாம் பா, ஆனால் இன்றைக்கி அது மட்டும்தான் இருக்குது. சரி காலம் கடந்துருச்சு, ரொம்ப காலம் ஆச்சு, அதனால் அது அப்படி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஏவிஎம் ஸ்டுடியோ ரொம்ப மனசு பதறுது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள ஷூட்டிங் நடக்குதா நடக்கலையான்னு தெரில, ஃபேக்ட்ரி இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேறு வேறு பில்டிங்லாம் இருக்குது, ஏன் இப்படி ஆச்சு? காலம் மாறுதுங்கிறது சரி, அதுவும் அந்த டி நகர் போனால் அந்த தேவர் ஃபிலிம்ஸ் அந்த வழி போனாவே நாங்கள்லாம் வந்த காலத்துலேயும் இயங்கிக்கிட்டு இருந்தது, என் 90கள் காலகட்டத்திலையும் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சுவடே இல்லை அந்த இடத்துல. நான் கேள்விப்பட்டேன், அவர் தேவர் ஒரு ஐயாவுடைய மருமகன் பஸ்ஸுக்காக இங்கே வளசரவாக்கத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு. எப்படியெல்லாம் வாழ்ந்த கோலோச்சின இந்த திரை ஆளுமைகள் இன்றைக்கி ஏன் என்ன ஆச்சு? அப்போ மட்டும்தானா இப்போவும் கேட்டு குஞ்சுமணுங்க, என்னை இயக்குனராக அறிமுக பண்ண சிவசக்தி பாண்டியன் சார் எங்க, சௌத்ரி சார் எங்க, இன்னைக்கு பேரரசெல்லாம் அறிமுகப்படுத்தினவர், ஏன் இதெல்லாம் ஆச்சு? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தேடலைன்னா சினிமாவாக இருக்காது. கோடம்பாக்கத்தெல்லாம் இப்போ தாண்டிடுச்சு, கோடம்பாக்கத்தில் தான் சினிமா எடுக்கிறதுங்கிறது இல்லை. இது மாதிரியான நிகழ்வுகளே நீ இல்லாத போயிடும், இது மாதிரியான கூடங்களே இல்லாமல் போயிடும். இதுக்கெல்லாம் யார் காரணம்ங்கிறத யோசிக்கணும். நம்மளுடைய ராஜனையா சொன்னது போல் மிகப்பெரிய பரிசோதனைக்கு உட்படுத்தணும். அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம், நடிகர்கள்லாம் சொல்கிறாங்க உண்மை இல்லைன்னு சொல்ல, ஆனால் சங்கங்கள்ங்கிறது எதுக்கு இருக்கு? சங்கங்கள் என்ன வேலை செய்யுது? நீங்கள் உட்காந்து அரட்டடிக்கிறதுக்கா, விரும்பினதை சாப்பிட்டு உங்கள் விருப்பத்துக்கான சில செயல்களை செய்கிறதுக்கா? ஒரு தாய் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு இல்லை தாய், வலிமை குறைந்த
கைகால் விளங்காத வாய்ப்பேசாத பிள்ளைகள் இதுக்கு தான் சோறு ஊட்டணும், அதைத்தான் வளர்த்தெடுக்கணும், அதைத்தான் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் இன்றைக்கி எத்தனை சங்கங்கள் இந்த வேலையை செய்து கொழு கொழுன்னு இருக்கிற தயாரிப்பாளரையும் கொழு கொழுன்னு இருக்கிற நடிகர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கா சங்கம்? ஆக தங்க சங்கங்கள் முழுக்க தமிழ் சினிமாவில் தவறு செய்து எல்லா சங்கமும் அதுக்கு தங்க சங்கம் தேவையில்லை. எத்தனை சிறுபடங்களை இந்த சங்கங்கள் பாதுகாப்பாக நின்று வெளியிட்டிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் என்ன செய்யணும், பெரும்படங்கள் வரும்போது கூடவே ரெண்டு சிறுபடங்கள் ரெண்டு காட்சியாவது உள்ளே போட்டு அவங்கள காப்பாற்றணுமா இல்லையா? மாறாக ஏறி மிதித்து நெஞ்சிலே மிதித்து கழுத்திலே மிதித்து கொள்கிற வேலையை நீங்கள் செய்யணுங்கிறது இல்லை, நீங்கள் பாராமுகமாக இருந்தாலே செய்கிற மாதிரி தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நீங்கள் சுமாரான படமாக இருக்கட்டும், பிரமாதமான படமாக இருக்கட்டும், ஒரு படம் அது வந்து தொலைக்காட்சிக்கு விற்றுட்டா அந்த படங்கள் பல கோடியை சம்பாரித்து கொடுக்குது, வாங்கிறது சில கோடி தான். இது எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். சினிமா மேலே பற்று கொண்ட கவலை கொண்ட அத்தனை பேருக்கும் தெரியும். எத்தனை முறை போடுறாங்க, எத்தனை முறை பாடல்கள் போடுறாங்க, அந்த படத்தோட காமெடியை போடுறாங்க, அந்த படத்தை போடுறாங்க. எப்பவும் விளம்பரம் இல்லாமல் எந்த படமும் ஓடுறதில்லை எந்த தொலைக்காட்சியிலையும். அப்போ நீங்கள் அவுட்ரேட்டுன்னு அவன் கஷ்டப்பட்டு இந்த விளைச்சல் முடிஞ்சதுன்னா நெல் வியாபாரி இல்லை விவசாயி என்ன செய்வான், எங்கெங்கேயோ கடை வாங்கி கழுத்தில் கதையெல்லாம் போடும், ஐயோ முழுகுதேன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே அவன் என்ன செய்வான், அறுத்து எடுக்கிறதுக்குள்ளே அங்கேயே விற்றுருவான், அப்படியே நிலத்திலே விற்றுருவான், ஈன விலைக்கு விற்றுருவான், அவனுக்கு திரும்ப லாபம் கிடைக்காது. அதுபோல் கடைசியாக கடன் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும்னு படம் ரிலீஸுக்கு முன்னாடி இல்லை ரிலீஸ் ஆன உடனே வேறு வழியே இல்லை, அது பிரமாதமாக கூட போகும், கொடுத்துட்டு அவன் கடைசி வரைக்கும் வெறுங்கையோடு இருக்கான். இன்னைக்கு இந்த நிறுவனங்கள் இந்த தயாரிப்பாளர்கள்லாம் ஏன் இப்படி ஆனாங்கன்னா அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும், சங்கங்கள் முயற்சி எடுக்கணும். இந்த சினிமாவால் வருமானம் பார்க்குற அரசு இருக்குல்ல, இதனால் கொள்ளை லாபம் ஈட்டுகிற வரி ஈட்டுகிற இந்த அரசுகள் இதை முறைப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும், தொலைக்காட்சிகள் வாங்கும்போது ஒன்றும் வேணாம், பணமே வேணாம், நீ அதாவது ஒப்பந்தம் நீ உடனே கொடுக்கணுங்கிறதில்ல, முதல் தரவுப்படும்போது 60% தயாரிப்பாளர் கொடு, 40% எடுத்துக்க, ரெண்டாவது தரவுப்படும்போது 50% தயாரிப்பாளருக்கு 50% வர்ற விளம்பர வருமானத்தில். இப்படி ஒவ்வொரு முறையும் போடும்போது அந்த தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்தா எத்தனை காமெடி எத்தனை முறை போடுறியோ, பாடல்கள் எத்தனை முறை போடுறியோ, எல்லாருக்கும் தெரியும் டிடியில் போடும்போது ஒரு தடவை ஒரு பாடலை போட்டால் 10,000 அப்போ கொடுத்தாங்க, இப்போ அவ்வளோ தர வேண்டாம். ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்தா அந்த தயாரிப்பு அந்த நிறுவனங்கள் இருக்கும், தயாரிப்பாளர்கள் இருக்கும், அற்புதமான படைப்புகள் பெருகும். இத்தனை ஸ்டுடியோக்களும் இத்தனை நிறுவனங்களும் இழுத்து மூடி இருக்கான சூழல் வந்திருக்காது. அதனால் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு இனியாவது இந்த சங்கங்கள் திட்டமிடணும், இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் சங்கத்தை கேள்வி கேட்குற, சங்கத்தை எதிர்த்து போராடுகிற நியாயமான விஷயங்களுக்கு எப்போ தெளிந்த நியாயமுள்ள ஆட்கள் தமிழ் சினிமாவில் எழுறாங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரி கூடங்கள் இருக்கும், சினிமா இருக்கும், இந்த மாதிரி முன்னோட்டம் போடலாம். இல்லாட்டினா எதிர்காலத்தில் சினிமாங்கிற வடிவம் எப்படி போகும்னே தெரியாது. அதுக்கு காரணம் அறிவியல் தொழில்நுட்பம் இல்லை, நாம தான் முடிச்சுக்காத நாம தான். ஆக இந்த படைப்பும் ஒரு பாதுகாப்பான ஒரு அரணோட இதன் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் முறையாக யார்கிட்ட பேசணுமோ பேசி முறையாக வெளியிட்டு அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்த படங்களும் எடுக்கணும்னு வாழ்த்தி, அந்த இயக்குனரை வாழ்த்தி, இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம். கௌதம் சார் அவர்கள், உண்மையிலே அவரை பார்த்தா உடம்புலாம் சிலுக்குது. உங்கள் மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் தான் வரும், ஆனால் உங்களவுக்கு நான் போராடலேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்பவும் உங்களை நினைக்கும் நினைப்பேன். நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டுக்காக இருக்கட்டும், நானும் போராடினேன், ஆனால் வந்து உங்கள் மாதிரி நான் போராடலைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் தான் போராடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் எப்போதும். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி வச்சு ஆரம்பிச்சிருங்க, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் பேரரசு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்லேயே வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியாக உருமாற மனமாற வாழ்த்துக்கிறோம். அந்த எல்லாரும் கைத்தட்டல் மூலிமா, தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேரும் கைத்தட்டல் மூலிமா பாராட்டுறோம். அதே மாதிரி சொர்க்கோ அவர்கள் வந்து கவிதையில் பாட்டு பண்ண அவரும் ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் சரி விஜயமல்லினா கூப்பிடலான்னு பார்த்து அவரும் விஜயமல்லினா பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஒரு பொண்ணு வந்தோடனே அப்படியே மாறிடுச்சு எல்லாமே.
தமிழ் போனால் தமிழ் தெரியாமல் நடிக்கணும், அப்போ தான். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வந்து பெருத்துளசி அண்ணா எனக்கு ரொம்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க. ரொம்ப நான் அவர்கிட்ட ஒரு 100 ஃபங்க்ஷன் கலந்துருப்போம், அந்த மாதிரி அற்புதமாக பேசினார். ராசி அழகப்பன் சார் வந்து ஒரு நம்ம கமல் சார் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார், அவருக்கும் வாழ்த்துக்கள். இல்லைன்னு வரணும் அலறாரு, கட்சின்னு அலறாரு. அப்புறம் திருடா தேடி டைரக்டரு, அவர் வந்து ஒரு மிக அற்புதமான டைரக்டரு. பார்த்தா என்னோட சின்ன பையனாக இருந்தார், திடீர்னு பார்த்தா என்னோடய வயசானவராக இருக்கார், ஆச்சரியமாக இருக்குது, என்னன்னு தெரியல. அப்புறம் ஹீரோ அவர்கள் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ராக்கி ராஜேஷ் அவர்கள் என் அன்பு சகோதரர், அவர் மிக அற்புதமான ஒரு ஸ்டன் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் மிக அற்புதமான ஒரு நடிகர். அவர் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கும் போது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள் ராஜேஷ் அவர்களே. அதே மாதிரி கொம்பு முருகன், கொம்பு முருகன் வந்து எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து தெரியும். அவர் சுறுசுறுப்பாக துருதுருன்னு இருப்பான். இந்த படத்தில் பாட்டை பார்த்தோன்னே மிரண்டனாலாம் அப்படி ரஜினி ஸ்டைலில் அப்படி செம்ம தூள் கிளப்பிட்டான். சோலோ சாங்னா அவனை கூப்பிடுங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான நல்லா பண்ணிட்டா முருகா, உனக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றி சொல்லணும். தமிழ் தமிழ் வந்து வந்து சொன்னாலே வந்து எல்லோரும் தமிழ் பொண்ணா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணாக இருக்கட்டும், இல்லை நம்ம அதான் பாக்கியராஜ் சார் ஒரு கதையில் சொல்லியிருப்பார், உலகத்தில் கருப்புக்கரசி யார் அப்படின்னு சொன்னால் கண்ணகி நீ டக்குன்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவான், ஏன் உன் ஒய்ஃபு கண்ணகி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆ அப்படிம்பாங்க. அது மாதிரி உலகத்தில் அழகி யாருன்னா நம்ம தமிழ் பொண்ணு தான். அந்த தமிழ் பொண்ணை வச்சு படம் எடுத்துக்கணும், அதுதான். அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி தமிழர் தான் வச்சு பண்ணணும். என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி பேர் வடநாட்டிலேருந்து ஓட்டு இது வாங்கியிருக்காங்க, ஓட்டு மட்டும் 1 கோடி பேர். இன்னும் ஒரு 2 கோடி பேர், 1.5 கோடி பேர் வந்துட்டாக்கா நம்ம அகதிகளாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்படி வந்து இலங்கையில் வந்து தமிழனா இருந்தால் அதுக்கப்புறம் வந்து வடநாட்டுக்காரன் வந்து அவன் சிங்களனாகி நம்மளை விரட்டிட்டான். அதே மாதிரி இன்றைக்கி தமிழர்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நிச்சயமாக நமக்கு அந்த நிலைமை வரும். அதனால் தமிழர்களை நீங்கள் வந்து மறக்காதீங்க. தமிழர் இல்லாமல் எவன் படம் பண்ணாலும் சரி அதை பார்க்காதீங்க. அவன் கோடி கோடியாக பல 100 கோடி அடிச்சுட்டு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வீடு கட்டிட்டு அங்கே போய் பங்களா வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம தமிழை நம்ம ஒன்று ஆபத்துனா உடனே போய் நிற்கிறது தான் நம்ம ஆள். இப்போ இன்றைக்கி கஜா புயல்னால் யார் போய் நின்னான்? நம்ம தமிழர்கள் மட்டும்தாங்க நின்னாங்க, வேறு யாரும் போய் நிற்கவே இல்லையே. இது வரைக்கும் யாரும் உதவி பண்ணவே இல்லையே. அதனால் நம்ம தமிழர்கள் வந்தால் தமிழர்கள் படம் பாருங்கள். எந்த கடையில் ஜாமான் வாங்கினாலும் தமிழர் கடையான்னு கேட்டுவாங்க. நிச்சயமாக நீங்கள் அதை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மார்வாடி கடையில் போயிடுச்சுன்னா அவன் ராஜஸ்தான் தான் போய் சேரும், நமக்கு வராது. இன்னும் இடம் நீ பாருங்கள், இடம் விற்கிறவங்க கூட நம்ம ஒரு 1 லட்சரூபா கூட கொடுத்தோன்னா அவனுக்கு விற்றுறோம். நாளைக்கு அந்த தெருவில் அந்நியமாக நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, எங்கள் சண்டை யூனியன் எடுத்துங்க, எங்கள் சண்டை யூனியன் தவிர எல்லாம் மார்வாடி தான் வாங்கியிருக்காங்க. எங்கள் கூட தான் 1 கோடி ரூபாய் ஜாஸ்தி கேட்டாங்க, ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ட்டோம். அந்த இடத்த கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த வெங்கீஸ்வரன் நகரில். இது மாதிரி ஒரு அந்த திருவான்மூரில் இடத்துல தமிழர்கள் உள்ளே நான் வரக்கூடாதுன்னு போட்டு போட்டிருந்தான். நான் போய் அடிச்சுட்டு வந்தேன். அதை தமிழர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு என்ன துமுர் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் தமிழை வரக்கூடாதுன்னு ஒருத்தன் போட வைப்பான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு தமிழர்கள் மங்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா வீரத்தில் பெயர் போனவன் தமிழன். அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிரகம் சகப்பாக இருக்கு நீ கண்டுபிடிச்சேன் தமிழன், இத்தனை கோலங்கள் இருக்கு நீ கண்டுபிடிச்சேன் தமிழன், இங்கேருந்து நோக்கு உருமத்தில் உழவைக்க முடிய சக்தி உள்ள படைத்தவன் தமிழன். சித்த வைத்தியத்தில் தவணை மிஞ்சி ஒரு தமிழனை மிஞ்சி வர எவனுமே சித்த வைத்தியத்தில் கிடையாது. எந்த நோய்களுக்கு இருந்தாலும் சரி, மருத்துவம் வந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வீரத்திலும் தமிழன் விலை போகாத ஒரு மாமனிதன். ஆனால் இன்றைக்கி வந்து மங்கிட்டான். ஏன்னா சாராயம் இந்த கோட்டர் வாங்கி குடிச்சிட்டான்னு வைங்க, அவனுக்கு மறந்துடுறான். 2 வயசு பொண்ணு அதை கெடுத்துடுறான். என்ன அநியாயமாக இருக்குது? இதை மாற்றணும்னா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒவ்வொருத்தரும் தன் வீட்டில் இருக்கவங்க தண்ணி அடிக்காமல் குடிக்காமல் பார்த்துங்க முதல்ல. அப்படி பார்த்தா தான் நம்ம நாடை நம்ம காப்பாற்ற முடியும். ஓ நம்ம தான் ஒரு 60 வயசில் செத்து போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம நாடு போனானே வீடு போனானேன்னு நினைக்காதீங்க. நம்ம பரம்பரை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. நம்ம குழந்தை, நம்ம குழந்தைக்கு அப்புறம் நம்ம பேரன், பேரனுக்கு அப்புறம் இன்னொரு அந்த சொத்துடம்பை வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நினச்சி தமிழர்கள் நடித்த படத்தை பாருங்கள், தமிழர்கள் எடுத்த படம் பாருங்கள். இந்த ஐயா பெருமாள் சாமி அவர்கள் எடுத்திருக்காங்க மிக அற்புதமான படம். இதெல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போ கூட ராஜன் பேசுகிறாங்க, யாரோ பேசுனாங்க, யாரும் வந்து தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. தேட்டர்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, கொடுக்காம யாரும் இல்லை. ஆனால் யானைக்கிட்ட ஒரு எறும்பு போன மாதிரி மாட்டிக்கிறோம். ஏன்னா அவங்க 3000 தேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னு பேப்பரில் போடுறாங்க. நமக்கு 30 தேட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய பெரிய வர்த்தமாக இருக்குது. எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கணும். யாருமே வந்து படம் நல்லா இருக்குன்னு நான் எடுக்க மாட்டோம், நல்ல படமாக தான் எடுப்போம். ஆனால் தேட்டர் கிடைக்காத ஒரே காரணத்தினால தான் இந்த சின்ன படங்கள் அடிபடுது. அதுக்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த படங்கள் சின்ன படங்களும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக முயற்சிகள் அத்தனை இடத்துலையும் இருக்கும். ஆனால் நம்மளை தமிழை தான் கெடுக்கிற கால ஐடியா பண்ணிக்கிட்டே இருப்போம்.
வரக்கூடாதுன்னு அந்த நண்டு கதை மாதிரி தான், ஒரு நண்டு கூட மேலே போகக்கூடாதுன்னு பிடிச்சிக்கிட்டே இருப்பான், அந்த மாதிரி பிடிப்பான். அதெல்லாம் உடச்சி நீங்கள் தமிழன் தமிழை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு இந்திக்கார உள்ள நுழைஞ்சிருவான், கன்னடக்கார உள்ள நுழைஞ்சிருவான். கன்னடக்காரன் ஒரு இடத்துல இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்கு. இங்கிலீஷ் வந்து வேற்றுமொழி, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மொழி. அந்த மொழியை விட்டுட்டான், கன்னடத்தை விட்டான், தமிழை மட்டும் கிழிச்சு எடுறாங்கிறான். கிழிச்சு எடுத்தாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தமிழனை அவ்வளோ இதாக நினைக்கிற அந்த நாட்டுக்காரனை நம்ம வச்சு கோயில் கட்டி கும்பிட்றோம். அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குங்க. நம்ம தமிழர்கள் மட்டும் வாழணும், நம்ம யாருமே வேண்டான்னு சொல்ல, தமிழன் தமிழன் தான் வாழணும், தமிழ்நாட்டில் தமிழன் தான் வாழணும். ஏன் தமிழ்நாடுன்னு பிரிச்சிங்க, அப்போ இந்தியான்னு வச்சிங்க, தமிழ்நாடுன்னு பிரிச்சுட்டீங்களா, தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மட்டும்தான் வாழ முடியும். மற்றவங்களாம் வந்தாக்க வீட்டில் வெளியே உட்காந்து சாப்பிட்டு வேணா போ, எங்கள் வீட்டில் வர்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிறது தான். அதில் இந்த தமிழ் பொண்ணு வந்து நடிக்கிறது இருக்காங்க, அந்த தமிழ் பொண்ணுக்கு எல்லாரும் கொடுங்க, அந்த தமிழ் பொண்ணை வாழ வைங்க. அவங்க அழகாக இருக்காங்க, அற்புதமாக இருக்காங்க, அற்புதமாக நடிச்சிருக்காங்க, அவங்கள வாழ வைக்கணும்னு இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கிட்டு, இந்த சொற்றாடல் படம் மிக மிக பெரிய வெற்றி பெறணும், இந்த தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரிக்கணும், இந்த இயக்குனர் மிக அற்புதமாக கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் வாழணும், அவர் வாழணும், எல்லாரும் வாழணும்னு சொல்லி, உலகத்தில் மூத்த மொழி தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியை யாரும் எப்பவும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு தாயும் தன் வயிற்றில் கருவறை வச்சுருப்பாங்க, கோயிலில் தான் கருவறை இருக்கும், தாய் தன் வயிற்றில் கருவறை வச்சு 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த தாயை யாரும் மறக்காதீங்க.